நான் அன்பானவர்களே, இன்னைக்கு நாளிலான கேரளா அதிக சீக மாதபுரம் 21/11/2023க்கான கேரளா அதிக சீக்கில் ஸ்ரீசக்தி 389 தான் குழுக்கள் நம்பரு. தொடர்ச்சியாக வெண்ணிங் கொடுத்துட்டு இருக்கோம். அதே போல் தரமான ஒரு வெற்றியை நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆல் போர்டு வந்து பார்த்துருவோம். அதுக்கப்புறம் சிங்கிள் போர்டு அப்புறம் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னோட விஷயங்கள கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஆல் போர்டு தான் பார்க்குறோம். ஆல் போர்டு பொறுத்த வரையிலும் எல்லோரும் மாதிரியும் அதிக நம்பரில் கொடுக்க மாட்டோம். சிங்கிள் நம்பர் கொடுத்து ஒரு தரமான ஒரு வெற்றி எடுக்க போகிறோம். அதே போல் என்னோடய விஷயங்கள கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பர் ஆல் போர்டு பொறுத்த வரையிலும் என்னோடய விஷயங்கள நாளைக்கு இந்த நம்பர் கட்டாயம் இல்லாமல் ஆட்டம் கிடையாது. 5 வந்து 100% வந்து வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். உங்களுக்கு கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னுடைய விஷயங்கள் 100% வந்து நமக்கு வந்து வின்னிங் வரக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கும். விஷயங்கள் இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 5 வந்து ஆட்டத்தில் கட்டாயம் இருக்க போகுது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பரை வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். இதே போல் இன்னொரு நம்பர் சொல்லுவோம். அது வந்து பாக்ஸ் நம்பரில் ஸ்கீம் போடுறது பார்த்தோம்னா 5 வந்து கட்டாயம் இடத்துல வரும். இந்த 5 எந்த போர்டில் வருது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி இருக்கும். அது எந்த போர்டில் வரும்னு சொல்ல அதுக்கப்புறம் சிங்கிள் போர்டு, ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு, மூன்று போர்டிலையும் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர் தான் பார்க்க போகிறோம். ஏ போர்டை பொறுத்தவரையிலும் நம்மளோட கிசைகள் வரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பர். ஏ போர்டில் நமக்கு 9 நமக்கு மீண்டும் வந்து இறங்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து வச்சுருக்கோம். 9 கட்டாய மட்டத்தில் வந்து வரப்போகுது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான நம்பரை நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் 9 வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பர் நமக்கு 4 வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. ஒவ்வொரு போர்லேயும் 2 நம்பர் நம்ம வந்து கொடுப்போம். அதே போல் நமக்கு ஏ போர்டில் 9 வந்து இறங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துருக்கு. உங்களுடைய விஷயங்கள் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அதே போல் பி போர்டில் நம்ம கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் நம்பர் 5 நான் சொல்லியிருந்தேன் ஆல் போர்டு. அந்த 5 நமக்கு கட்டாயம் பி போர்டில் நாளைக்கு இறங்க போகுது. உங்கள் இசையில் இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். என்னோடய கணிப்பில் கட்டாயம் வந்து 5 வந்து நமக்கு ஆல் போர்டு கட்டாயம் வரும். அது வந்து பி போர்டில் தான் இறங்க போகும். உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் வந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அந்த 5 வராத பட்சத்தில் 2 வந்து இறங்குறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டை பொறுத்தவரையிலும் நமக்கு வந்து பார்த்தோம்னா 7 நமக்கு கேரண்டி. நான் சொல்லியிருந்தேன் இன்னொரு நம்பர் கட்ட எந்த நம்பர் வரும்னா 7 நமக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகபட்சம் 90% வந்து சி போர்டில் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம். சி போர்டில் 7 வராத பட்சத்தில் நமக்கு சப்போர்ட் நம்பர் அப்படிங்கிற போது நமக்கு வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் நமக்கு 6. இந்த ரிலேட்டடாக தான் நமக்கு வந்து ரிசல்ட்டு வரப்போகுது. பார்த்தோம்னா ஏ போர்டில் 9, பி போர்டில் 5, 2, சி போர்டில் 7, 6. இதான் நம்மளோட சிங்கிள் போர்டு கேசிங். உங்கள் கேசிங்கில் இருக்கக்கூடிய நம்பராக தான் இதெல்லாமா வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாக்ஸ் நம்பர் கடைசியை பார்க்கலாம். பாக்ஸ் நம்பர் கட்டாயம் வந்து நாளைக்கு வெற்றி ஏற்பட்டு கொடுக்குறேன். இந்த கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக தான் இந்த அல்லாமல் வச்சுக்கலாம். என்னோடய பெஸ்ட்டான ஒரு நம்பர் வந்து எடுத்து கொடுக்குறேன். அதோம்னா பாக்ஸ் நம்பரில் என்னை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் நம்பர் 9957 நமக்கு வின்னிங் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன் நம்பர் தான் எடுத்து கொடுப்போம். என்ன சிங்கிள் போர்டில் கொடுக்குறோமோ அது அப்படியே பாக்ஸ் நம்பர் நம்ம இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் 957 426. அப்படியே நமக்கு வந்து எல்லாமே இம்பார்ட்டன் நம்பர் தான். உங்கள் கணிப்பில் இருக்கக்கூடிய நம்பராக இருந்தால் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஏ போர்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாக்ஸ் நம்பர் 572. சி போர்லேயும் நமக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதனால தான் கொடுத்து வச்சுருக்கோம். உங்களுடைய விஷயங்கள இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா 628 நமக்கு 834 ரிசல்ட்டு இன்னைக்கு பிபோவில் வந்து சொன்னபடி எடுத்து கொடுத்துருக்கோம் பாக்ஸ் நம்பர். அதே போல் 628 கடைசியாக பார்த்தோம்னா 745 ஒரு டிஃப்ரெண்ட் மேக்கிங் நம்பர் தான் நம்ம எடுத்துருக்கோம். அடுத்து வந்து டிஃப்ரெண்டான இந்த மாதிரி ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கெஸிங் வந்தால் நீங்கள் இந்த அல்லாமல் வச்சுக்கலாம். அதாவது
94 இந்த ஒரு டிஃப்ரெண்ட் நம்பர் உங்கள் கிசிங்கெலாம் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். 987 426 572 628 745 395 இதுதான் நம்மளோட பாக்ஸ் நம்பர் கிசிங். உங்கள் கிசிங்கில் எந்த நம்பர் வருதோ நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் வெற்றியோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.